வணக்கம். இன்னைக்கு அவல் கேசரி பண்ண போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். கால் கிலோ அளவுக்கு வெள்ளை அவல், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை, திராட்சை ஒரு 20 திராட்சை, முந்திரி ஒரு 20, கண்டன்ஸ் மில்க்கு அரை கப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலர், 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் சூடானதும் நம்ம முந்திரி திராட்சைலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பொரிஞ்ச பிறகு நம்ம வெள்ளரி விதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அவல் சேர்த்து வறுத்துக்கலாம். அவல் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த கப் அளவுக்கு நம்ம அவல் எடுத்தோம். இதே கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுக்கலாம். நீங்க தண்ணிக்கு பதில ஒரு கப் அளவுக்கு பால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்க அவல் சேர்த்து கிளறிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டின பிறகு நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்தின பிறகு இப்போ கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்ப 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நெய் ஊற்றி கலந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். சரியான அவல் கேசரி இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.